புதுமொழி. ஆம், தமிழ் ஒரு புதுமுடைமை. உலகத்தில் முதல் முதலாக தோன்றிய மொழி தமிழ். உலகில் சில மதங்கள், மொழிகள், கலாச்சாரங்கள், நாகரீகங்கள் தோன்றிய 2000 வருடங்கள் தான் ஆகின்ற நிலையில் சுமார் 20,000 வருடங்கள் முன்பே தோன்றிய மொழி நம் தமிழ் மொழி. ஹராப்பா, மொகஞ்சதாரோ, சுமேரிய நாகரீகங்களுக்கு பல 1000 வருடங்கள் முன்பே தோன்றியது தமிழ் என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். ஆம், சுமேரிய நாகரீகத்தின் முதல் ஊரின் பெயரே ஊர். உலகின் முதல் மனிதன் தமிழனாகத்தான் இருந்திருக்க கூடும் என சொல்லும் டிஎன்ஏ ஆய்வுகள், 49 நாடுகளை கொண்ட குமரி காண்டம் என்ற மாபெரும் தமிழ் சாம்ராஜ்யம் கடலுக்கடியில் மூழ்கியதால் அதன் உண்மை உலகுக்கு தெரியாமல் போன சோகம், 200,000 மேற்பட்ட ஓலைச்சுவடிகளில் வெறும் பாதி கூட மொழிபெயர்க்கப்படாத நிலையில் திருக்குறள், அகநானூறு, புறநானூறு போன்ற ஒப்பற்ற நூல்கள் கிடைத்திருக்கிறது. அப்போது அனைத்து மொழிபெயர்க்கப்பட்டால் கம்போடியாவில் உள்ள உலகின் மிகப்பெரிய கோவிலான அங்கோர் வாட்டை கட்டியது சூரியவர்மன் என்கிற பல்லவ அரசன் என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும். உலகத்தின் மிகப்பெரிய கீசா பிரமிடை விட 8 பெரியதான தஞ்சை பெரிய கோவில் ராஜராஜ சோழனால் 6 வருடங்களில் கட்டி முடிக்கப்பட்டது எப்படி என்று இன்னும் வியந்து நிற்கும் ஆய்வாளர்கள் மத்தியில் இதை போன்ற ஒரு மாபெரும் அதிசயம் இன்னும் உலக அதிசயமாக ஏன் அறிவிக்கப்படவில்லை என்கின்ற கேள்வி. Rajaraja Cholan is one of the most powerful kings in world history. When the whole world knows about Alexander the Great, it should also know Rajaraja Cholan. உலகிற்கு நாகரீகம், கலாச்சாரம், கலை, அறிவியல், மருத்துவம் என அனைத்தையும் கற்றுக் கொடுத்த நம் தமிழர்களின் இன்றைய நிலைதான் என்ன? தமிழின் பெருமை மறையவும் அழியவும் காரணமாக தமிழர்களே இருப்பது மிகவும் வருத்தத்திற்குரிய விஷயம். இதற்கு தீர்வுதான் என்ன? சுலபம், ஒவ்வொருவரும் தமிழில் பேச ஆரம்பிப்போம். தமிழ் மேல் வெறி, செந்தமிழில் தான் பேச வேண்டும், வேறு மொழிகளில் பேசக்கூடாது என்றெல்லாம் கூட இல்லை. தெரிந்த தமிழில் தலை நிமிர்ந்து வெட்கப்படாமல் பேசினால் போதும். தமிழின் பெருமையை பரப்பணி யார் என்று யாரேனும் கேட்டால் தமிழன் என்று சொல்லாதீர்கள், மனிதன் என்று சொல்லுங்கள். ஏனெனில் உலகில் முதன் முதலில் மனிதர்கள் பேசியது தமிழில் தான் என்று நான் மட்டும் சொல்லவில்லை, அலெக்ஸ் காலியர் போன்ற ஆராய்ச்சியாளர்கள் கூட சொல்கிறார்கள். உடை, நாகரீகம், கலாச்சாரம், மதம், சாதி என அனைத்திற்கும் அப்பாற்பட்டது நம் தமிழ். தமிழ்நாட்டில் பிறந்தவன் மட்டும் தமிழன் அல்ல, ஆப்பிரிக்கனோ அமெரிக்கனோ கருப்போ சிகப்போ தமிழ் மேல் பாசம் நேசம் மதிப்பு கொண்டு தமிழ் பேசும் ஒவ்வொருவனும் தமிழன் தான். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தமிழன்டா.